முதலாவதாக இன்றைய சூழலில் மழை வெள்ளம் திண்டாட்டமே என்ற அணியிலே பேச வருகிறார் பாவலர் கீப்பா அவர்கள். பாவலர் கீப்பா அவர்களை வருக, உங்களுடைய அணியுடைய வலுவான கருத்துக்களை பதிவு செய்க. ஆதியிலே வந்த மொழி, ஆள பிறந்த மொழி, நீதியை சொன்ன மொழி, நிலத்தை உழுத மொழி, சாதியிலா சமுத்து மொழி, எம்மொழி செம்மொழி, என் நாவில் நடுமிடும் என் தாய் தமிழுக்கு வணக்கம். எதிரணியில் அமர்ந்திருக்கும் தோல்வியை தோல்வியில் தழுவ காத்திருக்கும் எதிரணிக்கும் வெற்றியில் மிதப்பில் மிதக்கப்பிருக்கும் எங்கள் மரகத மணிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாவரசர் பாவரசர் பின்னூட்டத்தின் தலைமை எங்கள் நடுவர் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பின் பிறப்பிடமாய், பண்பின் சிறப்பிடமாய், நேர்மையின் வழித்தடமாய், மேன்மையின் எழில் தடமாய், மென்மையின் உருவமாய், வெண்மையில் உள்ளமாய், அன்பாக வரவேற்று விருந்தோம்பல் வழங்கிய மெர்க்குரி தொலைக்காட்சி நிறுவனர் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் அவரை சார்ந்த அவர்தம் குழுவினருக்கும் மெர்க்குரி தொலைக்காட்சிக்கும் மெர்க்குரி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, இன்றைய சூழலில் மழை வெள்ளம் பெருகி வருவது திண்டாட்டமா கொண்டாட்டமானு வந்து தலைப்பை கொடுத்துருக்கிறீங்க. மழை வெள்ளம்னு சொல்லிட்டாலே அது திண்டாட்டம் தான். மழை வெள்ளம் வந்துட்ட பிறகு எப்படி கொண்டாட முடியும்? மழை வெள்ளத்தை யாராவது கொண்டாடுவாங்களா? மூணு பேர் வந்திருக்கிறீங்க இதுக்கு. மழை வெள்ளம் தான் கொண்டாட முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஆரம்பித்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடுன்னு சுற்றி சுற்றி ரவுண்டு கட்டி அடிக்குது. எத்தனை உயிர்கள், அப்பாவி உயிர்கள், மனித உயிர்கள் மட்டுமல்ல, வாய் பேச முடியா உயிரினங்கள்லாம் அழியுது. எத்தனை மாடுகள் அடிச்சுட்டு போகுது. திருப்பதி மலை அந்த மேலையில் வெள்ளம் ஃபுல்லாக. அப்படி இருக்கிற சூழலில் மக்கள் வந்து இந்த மழை வெள்ளத்தால் அல்லல் போடுறாங்க, கதறாங்க. இந்த சூழலில் இவங்க வந்து கொண்டாட்டமா, கொண்டாட்டத்துக்கு வந்து ஒரு மூணு பேர் வந்து உட்காந்துக்கிறாரு. அவங்க ஒரு கண்ணாடி போ, ரெண்டு பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க. சரி ஐயா, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிப்பீங்க? மூணு லிட்டர் குடிப்பீங்க. நான் இப்போ அந்த ஒரு மூணு லிட்டரையும் உங்கள் வாயில் ஊற்றி விட்றேன், வாயில் ஊற்றி விட்றேன். அது உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குமா திண்டாட்டமாக இருக்கும்? ஆனால் ஒரு அதாவது மும்மாரியும் விட்டு விட்டு மழை பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் 24 வருடத்தை பேஞ்சு தள்ளி ஒரு பெருவெள்ளத்தை உருவாக்கி ஊரை அலங்கோலப்படுத்துறது கொண்டாட்டமா? எவ்வளோ பெரிய திண்டாட்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃப்ரான்க்ளின் ஃப்ரான்ஸோ ஒரு ஆத்தோரம் போகிற லைட்டாக மழைத்தூரல் போடுது. உடனே அவருக்கு வந்து கொண்டாட்டம் வந்துடுது. உடனே பாட்டு ஒன்று பாடுறார். என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாயின்ட்ட நேரம் வானத்தை பார்க்குறாரு. மழை துளி பெய் மழையாகிடுச்சு. அடோ மழை போயிடுதுன்னு சொல்லிட்டு பெய் மழை பெய்யுதுன்னு ஆகிய கொண்டாடி நாங்கள் ஆட்டம் போட்டு நறுக்கிறார். நேராக பார்த்தார் அந்த ஆத்தோரத்தில் ஒரு மரத்தடியில் போய் நின்றுங்கினார். இந்த பேய் மழை அது பாட்டுன்னு ஒரு 3 மணி நேரமாக பெய்யுது. இவர் பார்த்தாரு. உடனே இவருக்கு வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருது. இந்த சனியை முடித்த மழை இன்னும் விடமாட்டுது, இருட்டுறது வேறு, வீடு போய் சாரம்பில்ல. யார் கொண்டாட்டத்தை பேச வந்தவர் 3 மணி நேரம். இது வந்து இவர் மட்டும் இல்லை, மழைக்காக ஒதுங்கி நிற்கிற கடையில் வீட்டில் எல்லாம் நிற்கிறவங்க 2-3 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் போக முடியலனா எல்லார் வாயிலேருந்து ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தான். திண்டாட்டம். அந்த வெளியே போக முடியல, வீட்டுக்கு போகல, கணவன் மனைவி வந்து காத்து நிற்பாங்க, எங்கே ஆளை காணமேன்னு தேடுவாங்க. எவ்வளோ அவங்களுடைய பிரச்சனைகள் நிறையா. இவங்க வந்து கொண்டாட்டம். இவருக்கு இவர் நின்று இருந்தார் அந்த 3 மணி நேரமாக இருந்தார். மழை உடலை ஆற்றுக்கு பக்கத்தில் நின்றுந்தாரா, பேய் மழையால் பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது வருது, இவரே அடிச்சுன்னு போகுது. அப்போ இவர் பெருவெள்ளம் இவருக்கு வந்த கொண்டாட்டம் தானே, அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கினார் இல்லை. இவர் வந்து கொண்டாட்டு சந்தோஷமாக கொண்டாட வேண்டியது தானே. குய்யோ முய்யோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறேன். ஆமாம் ஆமாம், உடனே அங்கேருந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இவரை காப்பாற்றிடுறாங்க. அந்த வெள்ளத்தில் எத்தனை மாடுகள், ஆடு, கோழி அந்த பக்கம் மேஞ்சிட்டு இருந்த எல்லாம்
உடனே வந்து இவர் உண்மையை காப்பாற்றிட்டாங்க. வாய்ப்பேசா உயிரினங்கள் எத்தனை அடிச்சுட்டு போச்சு, அதெல்லாம் அதெல்லாம் இவருக்கு கொண்டாட்டமாக தெரியுது. அங்கே இன்னும் இவர் காப்பாற்றிட்டாங்க, அடிச்சுட்டு போகுது பார்க்குறாரு பெரு வெள்ளத்தில், அதெல்லாம் இவருக்கு கொண்டாட்டமாக தெரியுது. இவங்க மூணு பேருக்கும் அது கொண்டாட்டமாக தெரியுது. ஐயா, நீங்கள் அந்த பேச்சாளர் போடுறதுக்கு ரொம்ப திண்டாட்டப்பட்டீங்க. காரணமும் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு சொன்னீங்க. என்ன காரணம் சொன்னீங்க? நான் ஒரு பேச்சாளர் போட்டுருவேன், திடீர்னு மழை பெஞ்சு வெள்ளங்கள்லாம் வந்து போச்சுன்னா வராத விட்டாங்கன்னா இந்த தலைமையில் நான் மட்டும்தான் உட்காந்துருப்பேன், ஆளே இருக்காது. அதனால் அதுக்கு வர்ற ஆளாக பார்த்து தான் போடணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மழை வெள்ளத்தை பார்த்து நீங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு பேச்சாளர் போடுறதுக்கு திண்டாட்டம் ஆகிட்டீங்க நீங்கள், புரியுதுங்களா? இப்போ முதல்ல ஒரு திண்டாட்டத்தை அனுபவிக்கிறோம், கஷ்டப்படுவோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயி. உழுது களையெடுத்து ஒரு பயிரை குழந்த மாதிரி வளர்த்து நெல் பயிரை மேலே கொண்டு வரான். சொல்லுவாங்க, நீர் பரப்பு உயிரை நீர் உயிரும், நீர் உயிரை நெல் உயிரும், நெல் உயிரை குடி உயிரும், குடி உயிரை கோன் உயர்வான்னு சொல்லுவாங்க. வரப்பு வரைக்கும் தண்ணி இருந்தால் போதும், நெல் பயிர் நல்லா இருக்கும். ஆனால் இந்த பெருவெள்ளம் இந்த பேய் மழையும் வரப்பை தாண்டி நெல்லை தாண்டி மழை நிற்குது. அந்த பயிர், அவன் குழந்தையாக வளர்த்த பயிர் அவன் கண் முன்னால் மூழ்கி அழுகிறத பார்த்து அவன் கலங்குறான் பாருங்கள். அந்த கலங்கை பார்த்தீங்கன்னா 10 மாதம் ஒரு கருவை வயிற்றுல இருந்து பெத்தெடுத்த குழந்தைய தான் கண் முன்னாலே மூழ்கும்போது ஒரு தாய் பார்த்து எவ்வளவு கதறுகிறாளோ அதை விட 10 மடங்கு அவனுடைய கதறலும் அலறலும் இருக்கும். இது உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கு, கொண்டாட்டம் தானே உங்களுக்கு இது? அதான் அவங்களுக்கு, அவரு தான் கேட்குறான், அவரு தானே பதில் சொல்லணும். இந்த பார்த்தீங்கன்னா வாழை போட்டான், வாழை தொப்பு அழியுது. காய்கறி போட்டான், காய்கறி செடி கொடியும் அழியுது. காய்கறி செடி கொடியும் அழிஞ்சவொடனே மழை வெள்ளத்தை பாதிப்பில் காய்கறி விலை ஏறி போகுது. வாழை இலை, வாழை சம்மந்தப்பட்ட அனைத்து பொருளும் விலையேறி போச்சு. பூ விற்கிற பூந்தோட்டம் போட்டான், அந்த பூந்தோட்டத்தில் அந்த பசிக்கு வைத்த கழுவுறவன் அதில் அதில் வர்ற வருமானத்தை வச்சு பூந்தோட்டம் மூழ்கி பூ செடியே காணாங்க. இவங்களுக்கு அது கொண்டாட்டமாக இருக்குது. இந்த பெரு வெள்ளம் பேய் மழையும் இது வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுது, இவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸு ஒரு ஆம்புலன்ஸு போக முடியுதா? இந்த மழை வெள்ளத்தில் போக முடியுதா? இந்த இந்திரா காந்தி சாலைகிட்ட வந்து நின்றுட்டான், வண்டி நின்று போச்சு. உள்ள ஒருத்தன் உயிருக்கு போராடி துடிக்கிறோம், ஜிப்மருக்கு போகணும், ஒரு போயிடு போய் அங்கே காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நீங்கள் வந்து வண்டி நின்று போச்சு. பேச விட மாட்டீங்க. ஒரு 2-3 பாயிண்ட் சொல்கிறேன், ஒரு 2 பாட்டு சொல்லி பாடிட்டு முடிச்சிடுறேன். வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்து போச்சு. ஒரு கூலி தொழிலாளி 3 நாளாக வெளியே போட முடியல, வீட்டை சுற்றி தண்ணி நிற்கிது. உள்ளே இருந்த உணவுப் பொருள் தீந்து போச்சு. வேலைக்கு போனாதான் அவன் வந்து அந்த உணவை அந்த பசங்களுக்கு கொடுங்க. ஒரு குழந்தை பால் கழுவுது, இன்னொரு குழந்தை பசி கழுவுது. ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அவங்க அம்மா அழுகுறாங்க. இவன் நீந்தி வெளியில் வேலைக்கு போயிடுறான். போயிட்டு ஈவினிங் மாலையில் வரணும், மனைவி காத்திருக்கிறான், இன்னும் காணமே, மழை வேறு பெய்யுது, பெய்ய வெள்ளமாக இருக்கு. அந்த உணர்வுகள் அவருடைய திண்டாட்டம் எந்த மாதிரி இருக்கும்? அந்த குழந்தை பசியால் அழுகுது. இது எதனால் வந்தது? பேய் மழையால், மழை வெள்ளத்தால். இது உங்களுக்கு கொண்டாட்டம், இது உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குது. ஆறு ஆற்றுல தண்ணி அடிச்சுன்னு வருது, பக்கத்தில் இருக்கிற கிராமம்லாம் மூழ்கிடுது. இந்த அதாவது சாதாரணமாக மழை பெஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்லது மழை வெள்ளம் பெருகி வருவது திண்டாட்டமாக கொண்டாட்டமாக தான் கேட்டீங்க. அப்போ இருக்கிற கிராமத்தில் இந்த அரியாமத்தை கொம்மியில் பாருங்கள், அரியாமத்தம் என்ஆர் நகரம்னு ஒன்று இருக்குது, அத்திப்பட்டி சிட்டிசன் அத்திப்பட்டி கிராமம் மாதிரி. அந்த கிராமமே தண்ணி மூழ்கி போச்சு ஃபுல்லாக. இருந்தாலும் மக்கள்லாம் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த மக்கள் முகாமில் உடை இல்லாமல், உணவு இல்லாமல், தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் எவ்வளோ அந்த கஷ்டப்படுற அந்த கஷ்டப்பட்டு அல்லல் பட்டுன்னு இருக்கிறாங்க. அது இவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குது.
ஐயா உங்களை தான் சொல்கிறேன், ஃபேன்ஸு கொண்டாட்டம் சொல்கிறீங்களே. கொரோனா அப்போ தான் முடிஞ்சுது, கொரோனா அப்போ தான் முடிஞ்சு கஷ்டப்பட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேய் மழை பெரு வரலாம். பசங்க இப்போதான் ஸ்கூலில், இப்போ தான் பள்ளியை திறந்தாங்க, திறந்துன்னா ஒரு 10-15 நாள் கூட இருக்காது, மறுபடியும் லீவ் விட்டாங்க. பாவம் பசங்க, படிப்பு போச்சு திண்டாட்டம். ஆசிரியருக்கு நாட்கள் போனது, குறுகிய காலத்தில் பாடம் எடுக்கணும், அவருக்கு திண்டாட்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பேய் மழையில் கரண்ட்டு கம்பி எங்கே அறுந்துவுன்னே தெரியாது. போன வாரம் மழையில் 4 மாடு இறந்து போச்சு எனக்கு தெரியும், நான் வர்ற வழியில் நான் வந்துன்னுறேன். எனக்கு முன்னாடி 4 மாடு இருக்குது, நான் வண்டியை கிராஸ் பண்ணதுக்கு முன்னாடி 4 கரண்ட்டு கம்பி வந்து 4 மாடு இறந்தவொடனே பட்டுன்னு வண்டியை நிறுத்திட்டேன். இல்லைனா நானும் தான் மேலே போயிடுது. இது வந்து அவங்களுக்கு கொண்டாட்டம், இந்தமாரி பேய் மழை அந்த வெள்ளம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம். ஊரெல்லாம் திண்டாட்டமாக இருக்குது, இவங்களுக்கு மட்டும் கொண்டாட்டமாக இருக்குது. விஞ்ஞான வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சி, ஊரங்கும் வெள்ள காடுங்க, அண்ணாடங்காட்சியையும் உயிர் தட்டு மக்களையும் அட்டி வைக்கும் வெள்ளம் தானுங்க. ஆறுகளும் இருக்கு, குளங்களும் இருக்கு, இருந்தன்னு லாபம் தானுங்க. தமிழ்நாட்டு மக்களையும் புதுச்சேரி மக்களையும் அட்டி வைக்கும் மழை வெள்ளங்க. தமிழ்நாட்டு மக்களையும் புதுச்சேரி மக்களையும் அட்டி வைக்க மழை வெள்ளங்க. மழை தண்ணி தேங்கி போக பஞ்சம் பசி பட்டினியா புது புது நோயும் வருது. மழை தண்ணி தேங்கி போக பஞ்சம் பசி பட்டினியா புது புது நோயும் வருது. சாலைகளும் பள்ளமாச்சு, விபத்துக்களும் அதிகமாச்சு, சாகுது பார் நம்ம சேனங்க, சாகுது பார் நம்ம சேனங்க. மழை வெள்ளம் பெருகி வர மக்களுக்கு சோகம் தர திண்டாட்டம் தானே இங்கே. மழை வெள்ளம் பெருகி வர மக்கள் சோகம் தர திண்டாட்டம் தானே இங்கே. குச்சி வீடு மச்சி வீடு எல்லா வீட்டும் தண்ணி போக திண்டாட்டம் தானே இங்கே. குச்சி வீடு மச்சி வீடு எல்லா வீட்டில் தண்ணி போக திண்டாட்டம் தானே இங்கே. விவசாயி கண்ணீர் விட வெள்ளாமை நீர்த்து போக மண்ணில் எங்கும் சோகம் தானுங்க. விவசாயி கண்ணீர் விட வெள்ளாமை நீர்த்து போக மண்ணில் எங்கும் சோகம் தானுங்க. அப்பாவி மக்களை தாட்டி படைக்கிற மழை வெள்ளம் வேணுமுங்க வேணாமுங்க. அப்பாவி மக்களை தாட்டி படைக்கிற மழை வெள்ளம் வேணாமுங்க, பேய் மழை வெள்ளம் வேணாமுங்க. யா விதை விதைத்தவனுக்கு திண்டாட்டம், வாகன ஓட்டிக்கு திண்டாட்டம், வாழ வழி தேடும் கூலிக்கு திண்டாட்டம், காய்கறிக்காரனுக்கு திண்டாட்டம், காய் வாங்க போகிறவனுக்கு திண்டாட்டம், டிரைவருக்கு திண்டாட்டம், தினம் ட்ரெயினில் போகிறவனுக்கு திண்டாட்டம், ஏழை வாழைக்கு திண்டாட்டம், வாழை நெல்லுக்கு திண்டாட்டம், நல்லை அறுவடை பயிருக்கு திண்டாட்டம், நடந்து போகிறவனுக்கு திண்டாட்டம், வயிற்று பிசுக்கு திண்டாட்டம், வாயில்லா ஜீவனுக்கு திண்டாட்டம், பால்காரனுக்கு திண்டாட்டம், பால் குடிக்கிற பிள்ளைக்கு திண்டாட்டம், எண்ணெய் கடைக்காரனுக்கு திண்டாட்டம், எல்லா கடைக்காரனுக்கும் திண்டாட்டம், புத்தக கடைக்காரனுக்கு திண்டாட்டம், பூக்கடைக்காரனுக்கு திண்டாட்டம், ரோட்டோர ஏழைக்கு திண்டாட்டம், போட்டு மீனவனுக்கு திண்டாட்டம், ஆடு வெட்டுபவனுக்கு திண்டாட்டம், தினம் ஏடு போடுபவனுக்கு நாளிதழ் ஏடு போடுபவனுக்கு திண்டாட்டம், சலவைக்காரனுக்கு திண்டாட்டம், சைக்கிள் கடைக்காரனுக்கு திண்டாட்டம், ஆத்தோர கிராமத்துக்கு திண்டாட்டம், அலையிற ஆடு மாட்டுக்கு திண்டாட்டம், காப்பி டீ கடைக்காரனுக்கு திண்டாட்டம், சாப்பிட ஹோட்டல்காரனுக்கு திண்டாட்டம், கரையோர சுண்டல்காரனுக்கு திண்டாட்டம், இறை தேடும் பறவைக்கெல்லாம் திண்டாட்டம், அன்றாடம் காட்சிக்கு திண்டாட்டம், அலுவலகம் போறவனுக்கு திண்டாட்டம், ரோட்டோர இட்லி கடைக்கு திண்டாட்டம், கேட்டோர காவலாளிக்கு திண்டாட்டம், ரோட்டோர இட்லி கடைக்காரனுக்கு திண்டாட்டம், கேட்டோர காவலாளிக்கு திண்டாட்டம், வேலைக்கு போகும் மருத்துவ செவிலியருக்கு திண்டாட்டம், ஆலைக்கு போகும் தொழிலாளிக்கு திண்டாட்டம், சாலையில் செல்லும் மாந்தருக்கு திண்டாட்டம், சோலையில் மலரும் பூக்களுக்கும் திண்டாட்டம், சோலையில் மலரும் பூக்களுக்கும் திண்டாட்டம், திருவிழாவுக்கு திண்டாட்டம், வணங்குகிற கடவுளுக்கே திண்டாட்டம். இவ்வளோ பேரும் திண்டாட்டமா திண்டாட்டமா அல்லாஹ் அலறி அடிச்சுனுக்கிறாங்க, ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் கொண்டாட்டமாக இருக்குது. இன்னும் கொண்டாட்டம் சொல்ல போகிறாங்க தெரியல, யார் கொண்டாட்டம் கொண்டாடுறாங்கன்னு எனக்கும் தெரியல. நானும் தேடி தேடி பார்த்தேன், ஏதோ ஒரு கட்டுரையெல்லாம் படித்து பார்த்தேன், இந்த மழை வெள்ளம் பெருகி வரல யார் கொண்டாடுறாங்கன்னு தெரியல. அவர் சொல்லும்போது தான் கேட்கணும். இதோட முடிவு.
மழையின் துக்கம் கலையாதோ, வெள்ளத்தின் தாக்கம் குறையாதோ, அல்லலிலா வாழ்க்கை மலராதோ, பெருநாள் பொழுதும் புலராதோ. தரை மேல் பிறக்க வைத்தான், நம்மை தண்ணீரில் மூழ்க வைத்தான், சிறையில் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். தரை மேல் பிறக்க வைத்தான், நம்மை தண்ணீரில் மூழ்க வைத்தான், சிறையில் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். தரை மேல் பிறக்க வைத்தான், கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை பசியின் அழுகுரல் வீட்டில், கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை பசியின் அழுகுரல் வீட்டில், மழை மேல் மழையாய் வெள்ளம் பருக பயிர்கள் முழுகுது நாட்டில், மழை மேல் மழையாய் வெள்ளம் பெருக பயிர்கள் முழுகுது நாட்டில், வெள்ளி கதிரே விளக்காயறிய நிலத்தின் ஈரம் மாறும், முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் என்றே அல்லல் வாழ்க்கை, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் என்றே அல்லல் வாழ்க்கை. தரை மேல் பிறக்க வைத்தார், நம்மை தண்ணீரில் மூழ்க வைத்தார், சிறையில் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். கடலீர் நடுவே பயணம் போனால் மழையில் காப்பவர் யாரோ, பாலம் சாலை மழையால் மூட நம்மை காப்பவர் யாரோ, ஒரு நாள் பேய் மழை மறுநாள் வெள்ளம் ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு நாள் பேய் மழை மறுநாள் வெள்ளம் ஒவ்வொரு நாளும் துயரம், மழையால் இன்னல் மக்கள் துன்பம் இவர்கள் நினைப்பது இன்பம், மழையால் இன்னல் மக்கள் துன்பம் இவர்கள் நினைப்பது இன்பம். தரை மேல் பிறக்க வைத்தார், நம்மை தண்ணீரில் மூழ்க வைத்தான், சிறையில் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். தரை மேல் பிறக்க வைத்தான். ஐயா கடைசி ஒரே வரி, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமுகம் நஞ்சாகும், அளவோடு மழை பெய்தால் சுகமாக விவசாயிக்கு அனைவருக்கும் சுகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுத்துக்கிற தலைப்பு மழை வெள்ளம் பெருகி வரும்போது, அப்போ மழை வெள்ளம் பெருகி வரும்போது அளவுக்கு அதிகமாகிறது, அது அதாவது வருடம் ஆண்டுதோறும் பெய்யாமல் ஒரே நாளில் இரண்டு நாளில் அவ்வளோ மழையும் போய் பெய்து தீர்ப்பதால் மக்கள் அல்லல் படுகிறார்கள், கதறுகிறார்கள், உழவு வீணாகிறது, அனைத்து உயிரினங்களும் பாதிக்கப்படுகிறது. அதனால் திண்டாட்டம்தான் இந்த மழை வெள்ளம் பெருகி வருவதற்கு திண்டாட்டம்தான் கூறி எனது உரையை முறிக்கிறேன். நன்றி. கவிஞர் கீப்பா அவர்கள் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது திண்டாட்டமே என்ற அணிக்கு மிக சிறப்பான வலுவை சேர்த்திருக்கிறார்கள். அவர் அதை சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தால் எப்படி அங்கே கொண்டாட்டம் இருக்கும், அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறார். நம்ம ஃப்ராங்க்லினே சொல்கிறார், முத மழை பெய்யும்போது தூறல் பெய்யும்போது கொண்டாட்டமாக இருக்கும், மூணு மணி நேரம் பெய்ஞ்சால் என்ன ஆகும், அவருக்கே திண்டாட்டம் தானே அப்படி கேட்குறார். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொன்னால் அதை எப்படி குடிக்கணும், அளவாக குடிக்கணும், தாகம் எடுக்கிற அளவு குடிக்கணும். ஆனால் ஒரே நேரத்தில் இதை குடித்தா என்ன ஆகும், போய் சேர வேண்டியது தான், அதுபோல் தானே இருக்கும் அவர் கேட்குறாரு. ரொம்ப நல்ல கேள்வி. அதே போல் எங்கே பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடு, வீட்டுக்குள்ளே போக முடியல, வீட்டில் இருக்கிறவங்க வெளியே வர முடியலையே, எப்படி இருக்கும்போது இப்படி இருக்கும்போது எப்படி அது வந்து கொண்டாட்டமாக இருக்கும், விவசாயிக்கு திண்டாட்டமாக இருக்குது. அதுக்கு அழகாக சொன்னார், ஒரு விவசாயி ஒரு நெல் உற்பத்தி அல்லது அது விவசாயம் செய்வதற்கு எவ்வளோ கஷ்டப்படுவான், உழவு ஓட்டி அதுக்கப்புறம் விதை நெல் போட்டு அதை எடுத்து போய் பாத்தியில் உற்பத்தி பண்ணி அதை கொண்டு வந்து அங்கங்கே விவசாயத்தை ஏற்பாடு பண்ணால் அது வளர்ந்து வந்து இப்போ தை மாதம் அறுவடைக்கு தயாராக இருக்கிற அந்த நெல்மணி கதிரெல்லாம் இன்றைக்கி மூழ்கி இருக்குதே,
ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பத்து மாதம் தாய் சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய அந்த குழந்தைய பெற்றெடுக்கிற தருவாயில் எட்டாம் மாதத்தில் இழந்தால் எவ்வளவு துன்பமோ அது மாதிரியான ஒரு துன்பத்தை அனுபவிக்கும்போது அதை யாராக கொண்டாடுவாங்களா? அதுபோல தானே இன்றைக்கி விவசாயிகள் வந்து அவ்வளவு அறுவடை நெல்லையும் இழந்துட்டு அழுது துடிக்கிறானே, இதை பார்த்து எப்படி அவங்கெல்லாம் கொண்டாட்டம் சொல்கிறது? ஒரு மூணு பேர் பேச வந்திருக்காங்க, கேட்டிருக்கார். அப்புறம் கேட்குறாரு, எந்த வீடு இன்றைக்கி ஒழுவில்லை? மச்சி வீடாக இருந்தாலும் குச்சி வீடாக இருந்தாலும் ஒழுவுது, எல்லாம் ஊற்றுது, ஒரு பொருள் வைக்க முடியல. கொரோனா வந்து பெரிய துன்பத்தை கொடுத்தது. அது போச்சுன்னு பார்த்து இப்போ தான் பிள்ளைங்களாம் கொஞ்சம் கிளம்பி அப்படியே பள்ளிக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்படி போகிற நேரத்தில் இந்த மாதிரி மழை வந்து வெள்ளக்காடாகி இருக்கிற பொருள்லாம் பாழாகி போச்சு. அடி வயிற்றில் அடிச்சுக்கிட்டு அழுகுறமே இந்த வலியை வேதனையை, ஒரு உழைப்பாளி வெளியில் போக முடியாமல் சம்பாதிக்க முடியாமல் துடிக்கிற இந்த வேதனையை, அழுகையை எப்படி நீங்கள் கொண்டாட்டம்னு சொல்ல முடியும்? நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. இதெல்லாம் கொடூரமான மனசு இருக்கிறவங்க தான் கொண்டாடுவாங்க அப்படின்னு இந்த அணியை பார்த்து கேட்குறாரு. இவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? யார் யாரெல்லாம் திண்டாட்டத்தில் இருக்காங்க ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறார். கடைக்குள்ளே போக முடியல, கடை வியாபாரம் இல்லை, எல்லாம் நின்று போச்சு, போக்குவரத்து இல்லை, தவிக்கிறாங்க. ஏதோ பெரிய கடல் சூழ்ந்த உலகத்தில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி அப்பா அம்மானு அங்கே கத்துது பிள்ளைங்க. அப்பாலாம் அப்பா அம்மா இங்கே இருக்கிறாங்க, வீட்டுக்கு போக முடியல, வேலைக்கு போயிட்டு வந்தவங்க தவிக்கிறாங்களே, இது எப்படி நம்ம கொண்டாட்டம் சொல்ல முடியும்? யாருக்கும் கொண்டாட்டம் இல்லாத உடனே இவர் எப்படி கொண்டாட்டம் சொல்ல முடியுன்றதுக்கு அந்த படகோட்டில் வர பாடலை இவர் எடுத்துட்டார் கையில். தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மூழ்க வைத்தான் அப்படின்னு மாத்துறார். அவர் பாடும்போது சொல்வார், தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் சொல்வார். ஆனால் இவர் சொல்கிறாரு, எங்களை தண்ணீரில் மூழ்க வைத்தான். இதுதானே நீங்கள் நிலைமை? அப்படி அந்த திண்டாட்டமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் எப்படி கொண்டாட்டம் சொல்ல முடியும்? அப்படி சொல்கிறவங்க வாயி அழுகி போகும்னு சொன்னார். நான் சொல்லலை, அவர் தான் சொன்னார்.